Good morning. Problem number 14. Draw the development of lateral surface of the cone of diameter 50 mm as shown in figure. Questions la development of lateral surface of cone ketirukanga. Cone kana diagram inge koduthirukanga. Adhu cone pathina oru circle on draw panni semicircle and circle la cone develop pannirukanga. Circle la 6 division a pirichirukranga. Circle oda diameter namakku 50 mm soltaanga. Okay va. Next ஆக்சிஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 60 mm சொல்லியிருக்காங்க. 60 mm மிட் பாயிண்ட், 30 mm 60 degree ஆங்கிள் கட் பண்ணியிருக்காங்க. அதோட கோனில் லோயர் போர்ஷன் இதோ டார்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இங்கே அந்த லோயர் போர்ஷனை தான் நமக்கு இங்கே டெவலப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நம்பர்லாம் பண்ணியிருக்காங்க, ஏபிசிடி ஏ டேஷ் பி டேஷ்னு சொல்லிட்டு. இது நம்ம ஸ்லாண்டிங் லென்த்து எல்லு, இது மேபி 65 இல்லை 66 அந்த மாதிரி எந்த ரேஞ்சாக இருக்கும், அது மெஷர் பண்ணிக்கணும் நம்ம. இந்த டயக்ராம் இந்த லோயர் போர்ஷன் டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணால் தான் நமக்கு இந்த ஸ்லாண்டிங் லென்த்து இந்த டிஸ்டன்ஸ்லாம் எடுத்து மெஷர் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ட்ரா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓ டேஷ்லேருந்து ஏ டேஷ் வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றதை மெஷர் பண்ணனால தான் நம்ம டயக்ராம் போட முடியும், டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்க டயக்ராமில் கொடுத்துருந்தாலும் இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். டெவலப் பண்ணிட்டு இப்போ எப்படி வரையிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் ஓலேருந்து இந்த ஸ்லாண்டிங் லென்த்து எல் டேஷ், இதை சாரி ஓ டேஷ்லேருந்து 1 வரையும் மெஷர் பண்ணியாச்சு. மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸில் எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இது நமக்கு ஆர்க்கு ட்ரா பண்ணியாச்சு, ஆர்க் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஆர்க் வரைஞ்சாச்சு, சென்டர் பாயிண்ட் ஓ, இதை வச்சு தான் ஆர்க் வரைஞ்சிருக்கும். அந்த லென்த்து 64 mm எடுத்து இந்த மாதிரி லைன் ஒன்று ட்ரா பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஆர்க் வந்துட்டு எவ்வளோ தூரம் அப்படின்றது நமக்கு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் பார்த்த மாதிரி தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆர் பை எல் இன்ட்டு 360. ஆர் வந்து நமக்கு 50 mm சொல்லியிருக்காங்க, அதனால் 25 mm எடுத்தாச்சு. எல் வந்து 64 mm இன்ட்டு 360 போட்டால் 140 டிகிரி வருது. 140 டிகிரி டிவைட் பை 12, அப்போ தான் நமக்கு ஒரு டிவிஷன் எவ்வளோன்னு தெரியும். 140 டிவைட் பை 12 போட்டால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 11.871 வருது. ஸோ 11.71 டிகிரியாக நம்ம 12 டிவிஷன் பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் ஜீரோ கொஸ்ட்டு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 140 டிகிரி எடுக்கணும். ஜீரோவில் செட் பண்ணியாச்சு, செட் பண்ணிவிட்டு 100, 110, 120, 130, 140 இங்கே இருக்குது நமக்கு. ஸோ 140 டிகிரி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஈக்குவல் 12 டிவிஷனாக பிரிக்கணும். அப்போ ஒரு டிவிஷன் நமக்கு எவ்வளோன்னா 11.77. அப்போது இதில் வச்சுட்டு ஜீரோவுக்கு செட் பண்ணிவிட்டு 11.77 நம்ம 77 டிகிரியை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், ஜீரோவில் வச்சாச்சு, வச்சுட்டு 11.77. ஸோ இதே மாதிரி ஈக்குவல் 12 டிவிஷனாக பிரிச்சுக்கணும். பாருங்கள், 11 டிவிஷன் இங்கே இருக்குது, 11.77. செகண்ட் டிவிஷன் இங்கே, இதை மாதிரி ஈக்குவல் 12 டிவிஷனாக இப்போ பிரிக்க போகிறோம். இப்போது ஈக்குவல் 12 டிவிஷனாக பிரித்தாச்சு. பிரிச்சிட்டதுக்கு நம்பர் பண்ணுற பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, இது 1 நம்பர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லோயர் போர்ஷன் மட்டும் நம்ம இங்கே டெவலப் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்றுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாதி முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபுல்லாகவே இந்த ஆங்கிள் ஃபுல்லாக கிடச்சிருக்கோம், அதனால் நம்ம இங்கேருந்து எடுத்து போட்டுருவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சம் டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த கேப், அந்த கேப்பை இங்கே நம்ம காமிக்கணும். ஸோ அப்போ இதில் எத்தனாவது டிவிஷனில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவிஷன் இங்கே இருக்குது, செகண்ட் டிவிஷன் இங்கே இருக்குது. இப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த கேப் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்,
இந்த காம்பஸில் மெஷர் பண்ணிங்க, இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிட்டு இல்லை ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கிட்டு இங்கே கட் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோன்னு சொல்லிட்டு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் அந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துங்க. எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டு இப்படி ஒரு சாரி தேர்டில் வச்சுட்டு இப்படி ஒரு ஆர்க், இந்த டிஸ்டன்ஸ் என்ன வருதோ அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. எடுத்துகிட்டு அது மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே நமக்கு எங்கே வரணும்னா நமக்கு 12க்கும் 11க்கும் இன்பிட்வீன் இல்லை, ஸோ இதில் வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. ரெண்டு பாயிண்ட்டும் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. பாயிண்ட் பாருங்கள், ஓ டேஷ்லேருந்து நமக்கு பி டேஷ், இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல ஓ டேஷ்லேருந்து பி டேஷ், இதை பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது வரையும் இருக்குது. ஸோ அதை காம்பஸில் மெஷர் பண்ணியாச்சு, ஓ டேஷில் வச்சுட்டு பாயிண்ட் நம்பர் பியில், அதாவது இங்கே இப்படி ஒரு ஆர்க்கு, அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 10 ரெண்டும் சேம், சாரி 11 ரெண்டும் சேம் லைனில் இருக்கும், ரெண்டு ஆர்க் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓ டேஷ்லேருந்து சி டேஷ் காம்பஸில் ஷேர் பண்ணியாச்சு, இது எகெயின் ஓவில் இங்கே வச்சுட்டு பாயிண்ட் நம்பர் 4 பாயிண்ட் நம்பர் 10, அது மாதிரி ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் இந்த மார்க் பண்ண போகிறப்போ. இதில் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஓ டேஷ்லேருந்து எஃப் டேஷ் வரையும் மெஷர் பண்ணியாச்சு, அது பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் நம்பர் 7 மட்டும்தான் இருக்கும், 7 மட்டும்தான் இருக்கும் வந்து ஓ டேஷ். இங்கே பார்த்திங்கன்னா இல்லை, 7 மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும், பார்த்ததுக்குலாம் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கனால 7க்கு மட்டும் கடைசி இது ட்ரா பண்ணியாச்சு, மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும், நமக்கு அந்த லோயர் போர்ஷன் ஆஃப் த கோன் கிடச்சிடும் எப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம், பாருங்கள் பாயிண்ட் 3லேருந்து 4, 4லேருந்து பாயிண்ட் நம்பர் 5 to 6, 6லேருந்து 7, 7லேருந்து 8, திரும்ப கீழே இருக்கும் 9, 9லேருந்து 10, 10லேருந்து 11 நமக்கு இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இதுதான் நமக்கு லோயர் போர்ஷன், நல்லா கவனியே, இந்த போர்ஷன் தான் நமக்கு லோயர் போர்ஷன் ஆஃப் த கோனு நமக்கு கிடச்சிச்சு. கீழே உள்ள இந்த டார்க் பண்ணிக்கலாம், போட்டோன்னா நமக்கு டயக்ராம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு பார்ப்போம். டயக்ராம் ஃபுல்லாக இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பாருங்கள் இதில் ஏபிசிடி அப் டு ஜே வரையும் மார்க் பண்ணியிருக்கேன், அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த லென்த்து வந்து எல், இங்கே என்ன 64, அதே சேம் 64 தான் ஆர்க் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் நமக்கு 42 டிகிரி, 140 டிகிரி அதை மார்க் பண்ணணும், இந்த ஆங்கிள் 140 டிகிரி அதை மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் தீட்டா அப்படி தான் கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, டயக்ராம் எதாவது கொடுத்துருவாங்க, கொடுத்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ் வச்சு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ரெண்டுத்தையும் ட்ரா பண்ணணும், ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். டெவலப்மெண்ட் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு ஆர்க் அடிச்சிருக்கோம், ஆர்க் அடிச்சுட்டு அப்புறம் அந்த ஆங்கிள் தீட்டா இந்த லென்த்தை மெஷர் பண்ணோம், லென்த்தை மெஷர் பண்ணிட்டு தீட்டா கண்டுபிடிச்சோம். ஆர் பை எல் ரெண்டு 360, ஆர் வந்து நமக்கு 25, எல் 64, 360 போட 140 டிகிரி வருது. 140 டிகிரியே ஈக்குவல் 12 டிவிஷனாக பிரிக்கணும், அப்படி பிரிக்கக்குள்ளே ஒரு டிகிரி பார்த்திங்கன்னா 11.77 டிகிரி கிடைக்குது. ஸோ 11.77 டிகிரியாக 12 டிவிஷன் டிவைட் பண்ணிவிட்டு கோன் லோயர் போர்ஷன் தான் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இருக்குது பாயிண்ட் நம்பர் 2க்கும் 3க்கும் இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த இங்கேருந்து டிஸ்டன்ஸில் காம்போஸ்டில் மெஷர் பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே ஆர் கட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஓ டேஷ்லேருந்து பி டேஷ் வரையும் எடுத்துகிட்டு இங்கே பி பாயிண்ட் பியில் அப்புறம் சீல் அது மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் கட் பண்ணால் நமக்கு இந்த லோயர் போர்ஷன் கோன் கிடச்சிரும். தேங்க் யூ.